எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரெட் 65 எப்படி வீட்லயே செய்யறதுங்கறதா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதும் இப்ப பார்க்கலாம். எப்படி செய்யறதுங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வைஷுதீனாவை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பிரெட் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பிரெட் எடுத்து அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே செஞ்சது. இதை எப்படி செய்யணுங்கிறத இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 65 மசாலா 7 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்புலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்ப நம்மளோட மாவு ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் அது கூட சேர்த்துக்கலாம். இப்ப பிரெட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது மாரி கையால கொஞ்சம் பிசறி விடுங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கும் மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் மசாலா ரெடி ஆகிட்டு இது குட்டி குட்டி உருண்டைங்களாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் உருண்டைங்களை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பிரெட் சேர்த்துக்கும் போது ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம பிரெட்லாம் சேர்த்துட்டு உடனே கலரி விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் கலரி விட்டுக்கணும். ஸ்டவ்வை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரெட்டை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பிரெட்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பிரெட் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.